என்ன சந்தியா, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? ராத்திரியெல்லாம் சரியா தூங்குனியா இல்லையா? இத பாருமா, இந்த மாதிரி நேரத்துல சரியா தூக்கம் வராது. வசதியா இருக்கும் போது நீ அதான் கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிக்கணும். நான் இப்ப தூக்கத்தை பத்தி கவலைப்படலாமா? வேற என்னம்மா யோசனை? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏன் நீயும் உன் வீட்டுக்காரன் முன்னாடி என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிக்கலையா? என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் என் குழந்தைய அவங்க விட்டு வைப்பாங்களான்னு எனக்கு பயமா இருக்குமா. சந்தியா, என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, இந்த குழந்தை மேல உனக்கே சந்தேகம் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா? என்னம்மா சொல்ற? பின் என்னம்மா, என் குழந்தைக்கு நிஜமாவே ஏதோ தோஷம் இருக்குன்னு நீயும் சந்தேகப்படுறதுனால தானே அன்னைக்கு அவசரமா அந்த ஜோசிக்காரனை வர வச்ச? என்னம்மா அமைதியா இருக்க? பதில் சொல்ல தெரியலையா? இல்ல எனக்கு பிறக்க போற குழந்தையால என் மாமனார் மாமியார் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி உனக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது ஆபத்து இருக்குன்னு நினைச்சுதான் அந்த ஜோசியரை வர சொன்னியா? ஏமா இப்படி எல்லாம் பேசி என் மனசை புண்படுத்துற? உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நீ அழறியோ இல்லையோ, ஆனா என்னால அழாம இருக்க முடியாது. அப்புறம் எதுக்குமா அவ்வளவு அவசரமா என் வழக்கா பண்ணிக்க அந்த ஜோசிக்காரனை வர வச்ச? அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும்? சந்தியா, நீ வாழ்க்கப்பட்டு போனது பெரிய பணக்கார வீடு. பணக்கார வீடும் அரண்மனையும் ஒண்ணும்பாங்க. அரண்மனையில பல ரகசியங்கள் இருக்கும். ஒருவேளை நீ குழந்தை பெத்துக்கிறத விரும்பாதவங்க அதை எப்படியாவது தடுக்கணும்னு யாராவது நினைக்கலாம்ல? உனக்கு எதிரா சதி பண்ணிருக்கலாம் இல்லையா? அம்மா, எனக்கு குழந்தை பிறந்தா என் மாமனார் மாமியார் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் சொல்லல, வெளியில இருந்து வந்த ஒரு ஜோசிக்காரன் சொன்னா. அப்படி தடுக்கிறதுனால அந்த ஜோசிக்காரனுக்கு என்ன லாபம்? உண்மையை மட்டுமே சொல்றதுக்கு ஜோசியக்காரங்க என்ன கடவுளா? பணம் கொடுத்தா ஜாதகத்தை மாத்தி எழுதுறதுக்கு ஆள் இருக்காங்கம்மா. உன் விஷயத்துல கூட அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்துல தான் இன்னொரு ஜோசிக்காரனை வர வச்சியா? அம்மா, அந்த வீட்டுல அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்கம்மா. என் குழந்தையால அந்த வீட்டுல யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கம்மா. நான் சந்தேகப்பட்டு மட்டும் அவரை வர சொல்லலம்மா. ஒருவேளை அந்த வீட்டுல பார்த்த ஜோசியர் சொன்ன மாதிரி உண்மையிலே உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்குன்னு வையே. அப்படி ஒரு தோஷத்தோட தான் எனக்கு குழந்தை பிறக்கும் நீ நம்புறியா? சந்தியா, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. உன் குழந்தை பிறக்கிற நேரம் உன் மாமியாருக்கோ மாமனாருக்கோ இயற்கையாவே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்ப ஜோசியர் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல? அதுக்கப்புறம் உன் குழந்தையை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலைமை வராம இருக்கணும்னு தான் நான் ஜோசியரை வர சொன்னேம்மா. அம்மா, உண்மையிலேயே அப்படி ஒரு விதி இருந்திருந்தா அந்த ஜோசியர் சொன்னதானம்மா இந்த ஜோசியரும் சொல்ல போறாரு? ஷோ, நான் அவரை வர சொன்னது உன் ஜாதகத்தை மட்டும் பாக்கறதுக்கு இல்ல, அந்த ஜோசியருக்கு சில பரிகாரங்கள் கூட தெரியும். ஒருவேளை உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உண்மையிலேயே அப்படி ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா ராமேஸ்வரத்துல போய் சில பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தா போதும்னு அவர் சொன்னாரு. அதுக்காக தாம்மா வர சொன்னேன். ஏம்மா, எனக்கு பிறக்க போற குழந்தை வரும்போதே ரெண்டு உயிரும் முழுங்கிடும் நீ நினைக்கிறியா? நாம நம்புறோமோ இல்லையோ, ஜோசியர் சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமே, அதுக்குதான் வர சொன்னேன். சரி, நான் உன்னை கேக்குறேன், நீ தப்பா நினைக்க மாட்டியே. என்னம்மா? ஒருவேளை நான் உன் வயித்துல இருந்தப்போ இதே மாதிரி யாராவது உனக்கு பிறக்க போற குழந்தையால உன் உயிருக்கோ உன் புருஷ உயிருக்கோ ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தா நீ என்னம்மா பண்ணிருப்ப? என்ன கருவிலே அழிச்சிருப்பியா? சந்தியா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் கடவுள் கருவறை தாண்டி படைக்கிறார், அலறிய படைக்கல. ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன அழ வைக்கிறேன்? நான் ஏற்கனவே நிறைய அழுதுட்டேன், உன்னை நினைச்சு நிறைய அழுதுட்டேன். அம்மா, எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்கும். நீதான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யார் வேணா என்ன வேணா பேசிட்டு பரவாயில்லம்மா, ஆனா நீ மட்டும் எதுவும் சொல்லாத, அது என்னால தாங்கிக்க முடியாது. சந்தியா, என் பேரு புள்ளைய பத்தி நானே எப்படி பேசுவேனா? உன் வயித்துல பிறக்க போற புள்ள நிச்சயமா தெய்வ அருளோட தாம பிறக்கும். நாம விதிய நம்பலம்மா, அந்த தெய்வத்தை தாம நம்பி இருக்கோம். விதி கூட நல்லவங்களுக்கு உதவாதாம இருக்கும். தேவகி வயித்துல பிறக்க போற குழந்தையால அந்த கம்சன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு விதி இருந்துச்சு. கம்சன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும்
அந்த விதியை ஜெயிக்க முடியல. மார்க்கண்டேயருக்கு 16 வயசுலயே உயிர் போயிடும்னு விதி இருந்துச்சு, ஆனா அதை அவர் பொய்யாக்கி விதியை ஜெயிச்சிட்டாரு. கம்சன் கெட்டவரா இருந்ததுனால விதி கிட்ட தோத்துட்டாரு. மார்க்கண்டேய நல்லவரா இருந்ததுனால விதி எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு. பிறக்க போற என் குழந்தை கிருஷ்ண பரமாத்மாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் மாமனார் நிச்சயமா கம்சன் இல்ல. அதனால இனிமே எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யார் வேணா என்ன வேணா பேசட்டுமா, ஆனா நம்ம வீட்டுல மட்டும் இத பத்தி பேச வேண்டாம். சரிடா. பூங்கவனம் கொஞ்சம் நிலுப்பா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? எங்கேயாவது முதியோர் காப்பகம் இருந்தா அங்க கொண்டு போய் என்ன விட்டுருப்பா? ஏன், உனக்கு எங்க என்ன குறைச்சல்? முதியோர் காப்பகத்துக்கு போனா நீ குமரி ஆடுவியா? ஆமா, இனிமே நான் குமரி ஆகி என்ன பண்ண போறேன்? பின்ன எதுக்கு நீ அங்க போறன்னு சொல்ற? பின்ன என்னப்பா, நீ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுற, 4 நாள் கழிச்சுதான் வர்ற. நீ அந்த பக்கம் போனதும் அவ வேற எங்கேயாவது போயிடுற. நான் ஒருத்தி மட்டும்தான் இந்த வீட்டுல விழுந்து கிடக்குறேன். திடீர்னு எனக்கு மயக்க வந்து கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்க, என்ன தூக்கி விட கூட ஆள் கிடையாதுப்பா. 4 நாள் ஆனாலும் என் பாடி அழுகி போய் தான் இங்க கிடக்கும். நான் ஊருக்கு போனப்ப ரோஜா எங்க போனா? வேண்டாப்பா வேண்டாம், அத நான் சொன்னா அதுக்கு என் மேலதான் கோவப்படுவேன், எல்லாம் என் தலையிலதான் வந்து விழும். எனக்கு எதுக்கு வம்பு? இத பாரு, எனக்கு இப்படி எல்லாம் பேசுறது பிடிக்காதுன்னு தெரியல. ரோஜா எங்க போனா சொல்லு. அது வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டா யாருக்கும் வளகாப்பா, அங்க போறேன்னு போயிட்டா. நீ அவளை அனுப்புன? அது சரி, போகும்போது என்கிட்ட சொல்லிட்ட போனா அவ பாட்டுக்கு சீவி சிங்க அடிச்சுக்கிட்டு மினுக்கிட்டு போயிட்டா. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா எங்கடி போயிட்டு வந்தேன்னு கேட்டா, அப்புறம் தான் விஷயத்தை சொன்னா. பூங்காவனம், நான் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே காலி பொண்ணா தெரிஞ்சிருக்கா. நீ பாட்டுக்கு வேற இப்படி ஊர் ஊரா தெரியற, அவ போகாம என்ன பண்ணுவா? இந்த பாரு, நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், அப்புறம் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு மூலையில உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்காத. ஏ கழுவி, சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு வேற கருணாக்கு, அப்புறம் நீ சொல்றது உண்மையா போடும். அது சரி, அங்க எங்கன்னு சுத்தி கடைசியில என்கிட்ட தானே வருவேன். உங்க ஆத்த உன்னை பெத்து போட்டுட்டு போயிட்டான், நான் தான் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன். இப்ப நீ என்ன திட்டுற? திட்டுப்பா, நல்லா திட்டு, நான் பொறுத்துக்கிறேன். உங்க அவன் ஆனா ஒண்ணு, உன் பொண்டாட்டி தான் பெருசு நினைச்சு நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை எடுத்து போடாம இருந்துடாதப்பா. நீ அனாத ஆயிடக்கூடாதுன்னா உன்னை நான் எடுத்து வளர்த்தேன். என் பொணத்தை அனாதையா விட்டுறாதப்பா. மீன்பாடி வண்டியிலையாவது வச்சு கொண்டு போய் சேர்த்துருப்பா. ஊருக்கு போயிருந்தப்ப நீ எங்க போன கேக்குறல? எங்க போய் சுத்திட்டு வந்த? சந்தியன்னியோட வளகாப்புக்கு போயிருந்த. நான் அங்க போக கூடாதுன்னு சொன்னல, ஏன் போன? இல்லங்க, நீங்க வீட்ல இல்லாம ரொம்ப போர் அடிச்சது, அதுவும் இல்லாம சந்தியன்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சவங்க கூப்பிட்டா போயிடுவியா? ஏன் பேச மாட்டேங்கிற? உனக்கு பிடிச்சவங்க கூப்பிட்டா போயிடுவியா? இப்படி கொடூரமா கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் பேச்ச கேட்காதவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என் பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்தா இரு, இல்லனா உன் பிள்ளைய தூக்கிட்டேன் போயிட்டே. நானே ஆபீஸ் வரையா 4 நாள்ல 15 ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். வந்ததை இப்படி நிம்மதி இல்லாம பண்ண எப்படி? இது பாரு, பழைய புத்திய காட்டாம இருந்தா இங்கேயே இரு, இல்லனா உடம்பு தினவு எடுத்து போச்சுனா
வெளியே போய் மெய். ஆகாஷ் திறந்துட்டான்னு தெரிஞ்சும் கூட நான் அவனை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். எல்லா அவசரத்துல எடுத்த முடிவு. ஆகாஷ் மேல இருந்த கோபம், என் வீட்டு ஆளுங்க மேல இருந்த வெறுப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். தெரியாம வந்து இந்த நரகத்துல மாட்டிக்கிட்டேன். இந்த நரகத்துல இருந்து போய் மறுபடியும் நம்ம ஆகாஷ் கூடவே சேர்ந்துட்டா கூட தப்பு இல்லைன்னு மனசுக்கு படுது. ஆகாஷ் என்ன தேடி வரும்போது நான் அவனை ஒதுக்கிட்டேன். இப்ப நான் தேடி போனேன், ஆகாஷ் என்ன ஏத்துப்பானான்னு தெரியல. விக்ரம், விக்ரம் வாங்கச்சதுப்பா, எப்போ வந்தீங்க? நீ தனியா சிரிச்சுக்கிட்டு இருந்தே, அப்பவே நாங்க வந்துட்டோம். என்னது, நான் சிரிச்சுட்டு இருந்தேனா? நான் ஆபீஸ் வேலையை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் போய் சொல்றேனா, நீ தனியா தான் சிரிச்சுக்கிட்டு இருந்த. நான் சொல்றத நம்பலைனா பத்மினியை கேட்டு பாரு. விக்ரம்க்கு எப்பவுமே சிரிச்ச முகம், சாதாரணமாவே முகத்தை பார்த்தா சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பத்மினி, உனக்கு விக்ரம் ஒரு 2-3 வருஷமா தெரியுமா? அவன் பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியும். அவன் முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? விக்ரம், உன் வயசு அனுபவம் எல்லாத்தையும் தாண்டிதான் நான் வந்திருக்கேன். ஆமா, என்னமா செய்து? நவம்பர் சந்தியா போனதுல இருந்து இந்த ரூம்ல எதுவுமே மாறல. கேலண்டர் கூட அக்டோபர் மாசத்துல இருக்கு. சந்தியாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல பிறக்க போற குழந்தைய பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி சித்தப்பா அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? விக்ரம், 20 வயசுல வரப்போற பொண்டாட்டிய பத்தி நினைச்சிட்டு இருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தைய பத்தி நினைச்சிட்டு இருப்போம். குழந்தை பிறந்துட்டா
அவங்க எதிர்காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் பையனோட படிப்பு, பொண்ணோட கல்யாணம், இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் ஏத்த மாதிரி மனுஷனோட நினப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப உன் நினப்பெல்லாம் சந்தியா மேலையும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை மேலையும் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அமைச்சத்தப்பா, நானும் சந்தியாவும் எங்க குழந்தைய கொஞ்சமாய் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தப்பா, எனக்கு குழந்தை பிறந்துட்டா நான் எப்பவும் குழந்தை கூடவே தான் இருப்பேன். உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. விக்ரம், நீ இங்கே இருந்து உனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறத விட டெய்லி ஒரு தடவை சந்தியாவ போய் பார்த்துட்டு வா. ஒன்லி ஒன் அவர் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணு. அப்பதான் உனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவளுக்கும் திருப்தியா இருக்கும். ஆமா விக்ரம், அங்கிள் சொல்ற மாதிரி நீங்க போய் சந்தியாவ தினமும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஓகே பத்மினி. பாத்தியா, பத்மினியே சொல்லிட்டா, இனிமே தொட்டில ஆட்ட வேண்டியதான். வெக்கத்தை பாரு சித்தப்பா, ப்ளீஸ்.